అస్సలాము అలైకుం వరహ్మతుల్లాహి తఆలా వబరకాతుహు. 17/11/2019 பாரதி தமிழ் இலக்கிய பேரவையும் கம்பம் நூலக வாசகர் வட்டமும் இணைந்து நடத்தும் தேசிய நூலக வார விழாவிற்கு நம்முடைய பிலாலியா அரபிக் கல்லூரியின் கம்பம் கிளை மாணவர்களின் திறமைகளை கண்டு வியந்த அந்த கூட்டத்தின் தலைவர் பாரதன் அவர்கள் மிகவும் கண்ணியத்தோடும் மிக மரியாதையோடும் அந்த விழாவிற்கே மிகவும் அழகை கூட்டும் வண்ணமாக தங்களுடைய பிலாலியா அரபிக் கல்லூரியின் கம்பம் கிளை மாணவர்களை அழைத்து சீரும் சிறப்புமாக அந்த விழாவை நடத்தி முடித்தார். அப்பொழுது அந்த நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலே அந்த நிகழ்ச்சியின் துவக்கத்திலே தமிழ் தாய் வாழ்த்துடன் தொடங்கிய அந்த நிகழ்ச்சி அடுத்த கட்டத்தை எட்டுகின்ற பொழுது இளைஞர்கள் பேசுகிறார்கள் என்ற தலைப்பிலே நம் பிலாலியா அரபிக் கல்லூரியின் மாணவர்கள் அந்த விழாவை சிறப்பாக துவங்கி வைத்தார்கள். இளைஞர்கள் பேசுகிறார்கள் என்ற தலைப்பிலே முதலாவதாக வசீர் பிலாலி அவர்கள் சிறப்பாக உரையாற்றியதும் ஆச்சரியத்தோடும் மிக ஆர்வத்தோடும் நம் மாணவர்கள் பேசியதை ரசித்து கொண்டும் மேலும் கைத்தட்டல்களுடன் நம்முடைய மாணவர்களை உற்சாகமும் செய்து கொண்டிருந்தார்கள். நான் உயர்த்தப்பட்டேன். இப்பொழுது என்னை வாசிப்பதன் மூலமாக என்னிடத்தில் நீங்கள் பேசுவதன் மூலமாக உங்களை நாங்கள் உயர்த்துகிறோம் என்பதாக இந்த புத்தகம் சொன்னோம். இது என்னுடைய மனதில் கண்ட ஒரு நிகழ்வு. இந்த தலைப்பை பார்த்தவுடன் எனக்கு வடை போல் கிடைத்த வாய்ப்பு என்று சிறு கவிதையுடன் நான் கண்ட அந்தமானை பற்றி ஒரு சிறு கவி. கோடிக்கணக்கான குருமார்கள் கலைமகளின் உருவாய் தோன்றியவர்கள் எப்பொழுதும் சூழ்ந்திருக்கும் சுற்றம் எப்பிறப்பிலும் கிடைக்காத பாச பந்தம் எங்கும் நிறைந்திருக்கும் நண்பர் கூட்டங்களுக்கு மத்தியில் நிச்சயம் ஏற்படுத்த வேண்டும். ஏன்னு சொல்றாங்க சொன்னா ஒவ்வொரு நூல் என்பது ஒவ்வொரு ஆசிரியனுடைய வாழ்க்கை. அவருடைய வாழ்க்கையிலே அந்த நூலை தொகுப்பதற்காக வேண்டி அவர் எவ்வளவு தியாகங்கள் செய்திருப்பாரு, எவ்வளவு அர்ப்பணம் செய்திருப்பாரு. அப்போ ஒவ்வொருத்தவருடைய அந்த விழாவில் நம் மாணவர்கள் பேசிய ஒரு சில வார்த்தைகள் மாணவ மாணவிகளிடையே வாசிக்கும் பழக்கத்தை மேலும் ஊக்கப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு பெற்றோரும் தங்களது வீடுகளில் 20 முதல் 30 நூலகங்கள் கொண்ட சிறிய நூலகங்களை ஏற்படுத்த வேண்டும். அதில் 10 குழந்தைகள் நூலாவது இருக்க வேண்டும். நாள்தோறும் குடும்ப உறுப்பினர்கள் 1 மணி நேரம் நூல்களை வாசித்து அதன் பொருள் குறித்து விவாதிக்க வேண்டும். இதன் மூலம் குடும்பத்தில் அனைவரது அறிவும் பெருகும் என்ற வாசகத்தை கூறியதும் அனைவரின் கவனமும் நம்முடைய மாணவர்களிடமே இருந்தது. மேலும் அந்த விழாவினுடைய கடைசியிலே மாணவர்களுடைய அறிவையும் மாணவர்களுடைய பேச்சாற்றலையும் கண்டு வியந்த பாரதன் அவர்கள் மாணவர்களுக்கு அங்கிருந்த புத்தகங்களை அன்பளிப்பாகவும் கொடுத்தார். இத்துடன் பிலாலியா அரபிக் கல்லூரி கம்பம் கிளையின் சாதனைகள் ஓயாது. இதுவே தொடக்கம்.